நைட்டு 10 மணிக்கு எங்கேயோ போயிட்டு காலைல 4 மணிக்கு வந்து வீட்டு கதவை தட்டுறா கவிதா. கவிதா வீட்டு கதவை தட்டினாலும் உள்ளேருந்தே யாரும் எந்த சத்தமும் தரல, கதவையும் திறக்கல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பக்கத்து வீட்டுக்காரங்க உதவியோட கதவை உடச்சு பார்க்கும் பொழுது பிணமாக தொங்கிட்டு இருக்கிறாங்க மாமனார் மாமியார். தூக்கில் ரெண்டு பேரும் தொங்கினதுக்கான காரணம் என்ன? இது சூசைட் தானா? வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் இது கன்ஃபார்ம் சூசைட் தான் சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறமா சப் இன்ஸ்பெக்டர் பிரசாந்துக்கு வந்த ஒரு கால் ரொம்ப அதிர்ச்சியை தருது. அவங்க ரெண்டு பேரும் பண்ணிக்கிட்டது சூசைட் கிடையாது, அது கண்டிப்பாக ஒரு கொலை தான் அப்படின்னு. இதுக்கும் கவிதாக்கும் என்ன தொடர்பு? இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க? ஏற்கனவே 3 மாதத்துக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட்டில் இறந்து போன மகனோட ஞாபகத்தில் மருமகளோட வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய 2 பேரண்ட்ஸ். இப்போது கவிதா நைட் நேரம் எங்கேயோ போயிட்டு வர்றதுனால ஊர் முழுக கெட்ட பேர். இதெல்லாம் தாங்கிக்க முடியாமல் ஒருவேளை சூசைட் பண்ணிட்டாங்களோ? ஆக்சிடெண்ட்டில் கணவனை இறந்த கவிதா இப்போ மாமனார் மாமியாரையும் இழந்திருக்கிறா. அதுக்கு காரணம் கவிதா தானா இல்லை வேற யாராவதா? இதுக்கான விடை நம்ம சிந்தனை பெட்டகத்தில் இருக்கக்கூடிய ரத்தம் கசிந்த நினைவுகளில் இருக்குது. மறக்காமல் கேளுங்கள். என்னுடைய சின்ன கற்பனையில் வந்த ரத்தம் கசிந்த நினைவுகளோட கதையை கேட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.